வெல்கம் டு மதாம் குசின். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு அருமையான புளியோதரை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோன்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம இந்த மரமிளகாய் எடுத்துக்கிறோம். கடுகு, தாளிக்க கடுகு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பாருங்கள் வெள்ளம் எடுத்துருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன ரெண்டு துண்டு, கருவேப்பிலை, எண்ணெய், நல்லெண்ணெய் தான் இதுக்கு முக்கியமானது, அது ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். கல் உப்பு, புளி பாருங்க எவ்வளோ பெருசு, நல்லா ஒரு 2 லெமன் சைஸுக்கு அளவுக்கு புளி, கொத்தமல்லி, இதை அவங்கள அளவு சொல்கிறேன். நம்ம வந்து நிலக்கடலையை வந்து வறுத்து அழகாக இப்படி எடுத்து வச்சுட்டு பாருங்க, உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அது பித்தம், அதை எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு, வெந்தயம், புளி, இதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி, வடிகட்டி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த வரமிளகாய் இருக்கு இல்லைங்களா, இதை பாருங்கள், எண்ணெய் விடாமல் வெறும் வாணலில் ஒரு 15-25 இருக்கும்னு வச்சிங்களா, சின்ன சின்ன இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒரு மாதிரி பெரிய மிளகாவாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டுருக்கேன். வெறும் வாணலையே இதை வரணும், இது ரொம்ப தீயம் வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேம் வச்சு அழகாக அப்படியே வறுத்துடலாம் லைட்டாக, ஏன்னா நம்ம அரைக்க போகணும் இல்லைங்களா, அப்போ தான் நல்லா அரைபடும், அதனால் இப்படி இதை வறுத்துடலாம் லைட்டாக, அப்படி சூடு வந்தோடனே எடுத்துடலாம். இது வந்து நம்ம மேலே போட போகிற பவுடருக்காக நான் ரெடி பண்ணுறேன், சாதத்து மேலே போடுறோம் இல்லைங்களா அந்த பவுடர், இப்போ இதை நம்ம எடுத்துக்கோம், எடுத்து வச்சிடலாம். அடுத்து பாருங்கள், கொத்தமல்லி சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஸ்பூன் பாருங்கள் இந்த மாதிரி 1, 2, 3, 4 ஸ்பூன் போடுறேன், இது நல்லாயிருக்கும், 5 கூட போட்டுக்கலாம், 5 ஸ்பூன் போடுறேன். இதையும் எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலில் அப்படியே வறுக்க வேண்டியதான், தீயெல்லாம் கூடாது, லைட்டாக சூடு ஆகணும், அவ்வளோதான், அரைக்கும் போது நமக்கு மெய்யறதுக்காக சூடாகணும், அந்த பவுடர் கூட ரொம்ப மெய்ய தேவைங்க, கொஞ்சமாக இருந்தாலே போதும், கர கரன் இருந்தாலே போதும், இந்த சூடு வரதான் நீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை எடுத்துருவோம், அப்புறம் பாருங்க வெந்தயம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது பாருங்கள் ரொம்ப இல்லை, இவ்வளோ தான், இந்த ஸ்பூன் கணக்கு தான், இது லைட்டாக வெடித்தாலே எடுத்துடணும், லைட்டாக லைட்டாக அடி படப்படம் வெடிக்கும், லைட்டாக சூடாட்டோன்னு வெடிக்க ஆரம்பிக்கும், இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடி எடுத்துடலாம். இது மூணு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் இதில் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மரமிளகாய், இதையும் அதில் போடுறேன், போட்டுட்டு தனியாக, முதல்ல போட்டது மூணும் அது வேறு, இது தனியாக, இதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன், கொஞ்சமாக தான் ரொம்ப இல்லை, இதையும் நல்லா அப்படியே வறுக்கணும், இதுவும் தீஞ்சிடக்கூடாது, இது காஷ்மீர் மிளகா இல்லை சாதம், நம்ம வர மிளகாய், நம்ம ஊரெலாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த வர மிளகாய் தான் இது, காரமாக இருக்கும், இது நம்ம கலர்லாம் தேவையில்ல, அதனால் வறுத்து இதையும் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இது வந்து வெறும் வர மிளகாய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரைச்சோம் இல்லைங்களா அந்த எண்ணெயில் அரைச்சது, இது வந்து நம்ம இந்த மூணு பொருளும் சேர்த்து அரைச்சோம்மா, கொத்தமல்லி, மரமிளகாய், கொஞ்சமாக வெந்தியம் அரைச்சோம் இல்லைங்களா, இது வந்து வெறும் மாடலில் அப்படியே வறுத்தது, இது ரெண்டு தான் ரெண்டு மெயின், இது ரெண்டு தான், இது ரெண்டையும் எடுத்து வச்சுப்போம். இப்போ பாருங்கள் நல்ல இது மாதிரி உங்களுக்கு அகலமான அடிகனமான ஒரு பேனு வானல் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இது நல்லா பாத்திரம் சூடாகட்டும், இதுக்கு எண்ணெய் தாங்க மெயின், நல்லா ஒரு 200 எண்ணெய் எடுத்துக்கோங்க, நான் எடுத்துக்கிற இந்த புளி அளவுக்கு 200 எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ இதில் பாருங்க
பாருங்க இந்த எண்ணெய் இதில் விடுறான், எவ்வளோ எண்ணெய் பாருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த புளியோதரை. நீங்கள் மூணு மாதம் கூட வச்சுட்டு அதை சாப்பிட்லாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடுகு வெடிச்ச உடனே கொஞ்சமாக பாருங்க வெந்தயம், அப்புறம் காயம். என்ன அப்படி கட்டியாக போடணேன்னு பார்க்காதீங்க, எல்லாம் அழகாக வந்துடும். அதுவே எல்லாம் கரைஞ்சிடும் பாருங்க. உங்கள்கிட்ட தூள் இருந்தால் நீங்கள் பவுடரும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூள் பண்ணி வச்சுருக்கலாம், அது கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட்டி பிறந்தாங்க தான் உங்களுக்கு வந்து பியூரு. அது போட்டுட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போது கடலைப்பருப்பு, உங்களுக்கு அது எவ்வளோ உங்களுடைய ஆப்ஷன், எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சில பேர் நிறைய கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. அது போட்டு என்ன வாசனையே பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இதிலே இந்த காயம் எப்படி பதிங்கிறது பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம புளிக்க கரைக்கும் போது அது அப்படியே அதில் கரைஞ்சோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா நிலக்கடலை, அது எங்களை சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது ஒரு கரண்டி மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் எண்ணெயில் கொஞ்சம் தாங்க நல்லா இருக்கும் வாசனை பாருங்க. ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கேன், ஏன் நிறையா இருக்குல்ல. இப்போ பார்த்து அப்படியே அழகாக கலந்து விட்டுருக்கே அப்படின்னா நல்லா அழகாக வந்துடும். கொஞ்சம் நேரம், ஒரு நிமிஷம் கடையில் இட்டை பார்த்து விடுங்க எப்படி எல்லாம் பொறிஞ்சு வருது பாருங்கள். காயம் பொறிஞ்சிருச்சு எல்லாம். இப்போ இந்த இதில் நம்ம வரமிளகா, வெறும் வரமிளகா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வறுத்து அரைச்சி அதை இதில் சேர்க்கும். நல்லா இப்போ ஃபுல் டீ வச்சுருக்கேன் நான், எப்படி பொங்குது பாருங்கள். எல்லாம் இந்த இதில் மிளகாவை சேர்த்தோம், இதுலேயே நல்லா. இப்போ மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டவொடனே கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருவோம். எப்படி வெடிக்குது பாருங்கள், ஆரமாக இருக்கு. இது நல்லா அப்படி கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம், இது புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக, ரொம்ப புளிக்காமல் இருக்க கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சம்தான். அது கூட உங்களுடைய ஆப்ஷனல், போட்டால் போடலாம் இல்லை விட்டுடலாம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் கல் உப்பு போட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற புளித்தண்ணியை எடுத்து இதில் சேர்த்தோம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், பொறுமையாக தாங்க செய்யணும். இதை எப்படி இருக்கு பாருங்கள், என்ன வேலை வந்து அழகாக. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வாசனை நல்லா கமகமன் இருக்கு. இதெல்லாம் இது ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இது சுண்டி வரும். அப்படி அந்த கடைசி நல்லா வர நேரத்தில் நம்ம இந்த மிளகா சேர்க்க போகிறோம், அரைச்சி வச்சுருக்குள்ள தூள் அது. அதனால் இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும், கெட்டியானது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி சுண்டி எண்ணெய் மட்டும் மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்படி தான் சுண்டணும், எப்படி இருக்குது பாருங்கள். புளி தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. நமக்கு வந்து எவ்வளோ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு இது மாதிரி அழகாக சுண்டி. நல்லா உங்களுக்கு கை ஃப்ளேம்லேயே வச்சு சுண்ட விட்டலாம், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த நேரத்தில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, மரமிளகாய், வெந்தயம், வெறுமான அந்த பவுடரை இப்போ நம்ம என்ன சேர்க்கணும். இந்தளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, சாதம் நம்ம திண்டும் போது அது மேலே கொட்டினா கூட நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது இதுக்கே பத்தலைனா கூட போட்டுக்கலாம், ஒன்று கொஞ்சம் திக்காவல்னால் இதை போட்டுக்கலாம்.
ஒன்று கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான புளியோதரை நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும், சாதத்தை வெடித்து வச்சுக்கணும். எப்படி வெடிக்கணும்னா நல்லா உங்களுக்கு விதையாக இருக்கணும், நிறையா, அதாவது ரொம்ப குழ குழலாம் ஆகிடக்கூடாது. சாதம் உங்களுக்கு காட்டுற மாதிரி எல்லாம் வெடித்து காட்டுறோம். இதை முதல்ல ரெடி பண்ணிடணும். கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்க, இது மேலே போடுறதுக்காக எப்படி திக்காக வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே வந்துடும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. நான் இப்போ வந்து கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் எடுத்தேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு சாதத்தில் எடுத்து போட்டு நம்ம பரிமாறி நிறுத்திட்டேன். கொஞ்சம் நேரம் பாருங்கள் எப்படி சாதம் அழகாக மொத்த ஒத்தையாக வெடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வெடிச்சிட்டு சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையே இது மேலே அப்படி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் நல்லா விட்டுட்டு அப்படியே கவழி விட்டேன். இப்போ நமக்கு வேண்டிய சாதம் எடுத்து கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சூடாக இருக்கும் போதே கருவேப்பிலை மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ அந்த வாசம் நல்லா இறங்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுக்க இந்த குழம்புல ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா பிசைஞ்சிட்டு கிளறி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தூள், அது கொஞ்சமாக அடி மேலே, ரொம்ப இல்லை கொஞ்சம். இப்போல்லாம் பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் உப்பு சேர்க்கக்கூடாது. முதலையே நம்ம அந்த கிரேவிலே உப்பு சேர்த்துடணும். இதெல்லாம் சேர்ந்து பசின்னா அப்புறம் சாதம் வந்து விண்டுடும் இல்லையா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு ஒன்றும் கூட வேணாலும் இந்த கிரேவி போட்டுக்கலாம். பாருங்கள் புளியோதரை அழகாக வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.